வணக்கம். என் பேர் கசாலி. மனுஷனானி அப்படின்ற ஒரு படத்தை வந்து எடுத்து கடந்த 16ஆம் தேதி, அதாவது பிப்ரவரி 16ஆம் தேதி தமிழ்நாடு முழுக்க ரிலீஸ் பண்ணேன். அதாவது என்னோடய என்ன இந்த படத்தோட தகுதிக்கு அதிகமாக விளம்பரம் நிறையா பண்ணி, ஆனாலும் தமிழ்நாடு மட்டும் வந்து ரிலீஸ் பண்ணேன். அதாவது வெளிநாட்டு உரிமையோ மற்ற மாநிலங்களுக்கு உரிமையோ வேறு எதுவுமே கொடுக்காமல் இந்த படத்தை வந்து பைரசின்னு சொல்லக்கூடிய நெட்லேயோ அல்லது திருட்டு டிவிடி எதுவும் வரக்கூடாதுங்கிறதுக்காக தமிழ்நாட்டு தியேட்டரில் மட்டும் ரிலீஸ் பண்ணேன். ஆனால் ரிலீஸ் பண்ணி 2வது நாள் வந்து நெட்டில் வந்து வெளியே வந்துருச்சு. அதை பார்த்த உடனே பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்ன ஏன் அதிர்ச்சி ஆயிடுச்சுன்னா, இந்த படத்தை வந்து நான் விளம்பரம் பண்ணதுனால வேறு நிறையா தியேட்டர்கள்லேயும், அது போக வந்து வெளிநாட்டுக்கும் மற்ற மாநிலங்களுக்கான ஆஃபர் வந்து நிறையா வர ஆரம்பித்தது. அது போக வந்து நேரடியாக கிட்டத்தட்ட ஒரு 2 வாரத்துக்குள்ளேயே கேபிள் டிவியில் ஒரு 3 லட்சம் கேபிள் டிவியில் போடுற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருந்தேன். இந்த நெட்டில் வந்ததுனால நான் பண்ணியிருந்த ஏற்பாடு எல்லாமே வந்து கிட்டத்தட்ட நாசமாயிருச்சு. இப்போ எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக கியூபு யூஎஃப்ஓக்கு வந்து அந்த டிவிடியை சப்மிட் பண்ணி கேட்டிருந்தேன். அதாவது இந்த ஃபாரன்சிக் வாட்டர்மார்க் சிஸ்டம்னு ஒரு சிஸ்டம் இருக்குது, அதுக்கு வந்து பணம் கட்டி அங்கே கேட்டவுடனே அவங்க வந்து அதை கண்டுபிடிச்சி சொன்னாங்க, கிருஷ்ணகிரியில் முருகன் ஒரு தியேட்டரு, அந்த முருகன்ற தியேட்டரில் ரிலீஸ் ஆன அன்னைக்கு, அதாவது 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆன அன்னைக்கு மார்னிங் ஷோ மேட்டி ஷோ ஃபர்ஸ்ட் ஷோ போட்டு, ஃபர்ஸ்ட் ஷோவில் வந்து யாருமே அலோவ் பண்ணாமல் இவங்க தியேட்டருக்கு உள்ள கேமரா வச்சு ஒரு 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் படத்தை எடுத்து விற்றுட்டாங்க. நெட்டில் வந்ததுக்கப்புறம் எல்லாமே போச்சா. இது போனதுக்கப்புறம் அங்கே கேட்டால் வந்து எனக்கு தெரியாது உனக்கு தெரியாதுன்னு ஒரே பிரச்சனை. அதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த ஐபிஆர்இசின்னு ஒரு டிவிஷன் இருக்குது, அதாவது இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆக்ட்னு சொல்லி, அதாவது அறிவுசார் சொத்துரிமை அமலாக்க பிரிவு, அந்த பிரிவில் இருக்கிற எஸ்பி டிஎஸ்பி இங்கே எக்மோரில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அப்போ வந்து அங்கே வந்து ஒரு திரு நீதிராஜன் அப்படின்ற ஒரு டிஎஸ்பி, அவங்க எஸ்பி, அவங்க எல்லாருமே வந்து நம்ம சினிமா வந்து தமிழ் சினிமா, முக்கியமாக தமிழ் சினிமா வந்து இவ்வளோ நாசமாக போய்கிட்டு இருக்கு, அதுக்கு தியேட்டர்லேருந்து எடுக்கிற பைரசி ரொம்ப காரணம் அப்படின்னு அவங்க பெரிய அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அதை வந்து நான் நம்மளுடைய தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் இன்ஃபார்ம் பண்ணேன். பட் தயாரிப்பாளர் சங்கத்துலேருந்து யாரும் வரலை. நான் தனியாக தான் இப்போ அங்கே போயிட்டு, அதுக்கப்புறம் கிருஷ்ணகிரி வந்து வேலூர் சரகத்தில் வர்றதுனால வேலூரில் இருக்கிற இன்ஸ்பெக்டருக்கு அவங்க ரெஃபர் பண்ணி அனுப்பிச்சாங்க. அங்கே வேலூரில் போய் சப்மிட் பண்ணோம். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கே கிருஷ்ணகிரியில் போய் அந்த தியேட்டர் ஓனரையும் ஆப்ரேட்டரையும் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. அங்கே வந்து இந்த கியூப் சப்ளை பண்ணியிருந்த ப்ரொஜெக்டர் அண்ட் சர்வர் அதையும் வந்து கைப்பற்றி கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் நேற்று வந்து மேஜிஸ்ட்ரேட்டை போய் எல்லாம் ஃபார்மாலிட்டாக முடிஞ்சு இதில் ஜெயிலில் வந்து 2 பேர்த்தையும் அடைச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் என்னென்னா, எனக்கு வந்து என்னோடய எஸ்டிமேஷனோட லாஸ் வந்து கிட்டத்தட்ட 5 கோடி ரூபா. அந்த 5 கோடி ரூபா லாஸை வந்து அந்த தியேட்டர்லேருந்து நான் வாங்குறதுக்கான முயற்சியில் இருக்கேன். அதாவது நமக்கு தெரிஞ்சு ஒரு படம் ஒரு வாரத்தில் வந்து 4 படமோ 5 படமோ 8 படமோ ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா, குறைஞ்சபட்சம் வந்து 5 படம் ரிலீஸ் ஆனால் 5 படத்தையுமே தியேட்டரில் வேறு வேறு தியேட்டரில் வந்து எடுத்துடுறாங்க. அவங்களுக்கு மேபி ஒரு 50,000 ரூபா 1 லட்சரூபா 2 லட்சரூபா கொடுத்து, இந்த சமூக விரோதிகள், அதாவது இந்த படத்தை வந்து திருட்டுத்தனமாக உடனடியாக போடணும் அப்படின்ற ஆர்வக்கோளாறு ஆர்வத்தில் அவங்களுக்கு என்னமோ கிடைக்கிது, அவங்க வந்து பெரிய அளவில் நெட்ஒர்க்காக இயங்கிட்டுருக்காங்க. அதுக்கு தியேட்டருக்காரவங்களே வந்து இவ்வளோ கீழ்த்தரமாக நடந்துக்கிறது உண்மையிலேயே ரொம்ப கண்டிக்கத்தக்கது. அதாவது மொத்தம் 1070 திரையரங்கு இருக்குது அப்படின்னா, அதில் குறைஞ்சது வந்து ஒரு 20-30 திரையரங்குகள் வந்து இந்த மாதிரி ஒரு 3ஆம் தர கேடுகட்ட வேலையை பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கு வந்து சரியானபடி பாடம் போட்டணும், எனக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை அந்த தியேட்டர்லேருந்து வாங்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்கு, எஃப்ஐஆர் அவங்க மேலே போட்டிருக்கு. அதை வந்து இப்போ உங்களை மாதிரி ஊடகங்கள் வந்து பெரிய அளவில் கொண்டு போய் சேர்த்தா தான் இனிமேல் வந்து தமிழ் சினிமா பிழைக்கும். அதாவது இப்போ ஒரு படம் வந்து வருஷத்துக்கு 200 படம் ரிலீஸ் ஆகுதுன்னா, குறைஞ்சது வந்து 190 படங்கள் வந்து மொத்தத்துக்கு லாஸு, 10 படத்தில் வந்து ஏதோ கையை கிடைக்காமல் வருது அப்படிங்கிற ஒரு சூழல். கிட்டத்தட்ட 5% படம் மட்டும்தான் தமிழ் சினிமாவில் வந்து லாபம்னு சொல்ல முடியாது, ஒரு பிரேக் ஈவன் அப்படின்ற அளவுக்கு இருக்குது. இந்த மோசமான சூழலுக்கு காரணம் வந்து, அதாவது சொந்த வீட்டுக்கு தீ வைக்கிற மாதிரி சில கேடுகட்ட தியேட்டருக்காரங்களால் பண்ணுறதுனால தான் இது இப்படி நடக்குது. இதை வந்து இதுவரைக்கும் பெருசாக யாரும் தட்டி கேட்கல அல்லது என்ன காரணம்னு தெரியல. இதை வந்து பெரிய அளவில் கொண்டு போய் அவங்களுக்கு சரியானபடி தண்டனை கிடைச்சா மட்டும்தான் இனி எதிர்காலத்தில் வந்து தமிழ் சினிமா வந்து பிழைக்கும். இதே இது நீங்கள் ஆந்திராலேயோ கேரளாலேயோ கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா, அந்தந்த மொழி திரைப்படங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதுகாப்பு இருக்குது. இதே வந்து ஆந்திராவில் வந்து இந்த மாதிரி ஒரு தியேட்டரில் எடுத்துலாம் தெரிஞ்சிருச்சுன்னா அந்த தியேட்டர் வந்து உடைச்சிருப்பாங்க. நேரம் கேரளாவை இருந்து அவங்க அரெஸ்ட் பண்ணி ஒரு வழி பண்ணியிருப்பாங்க. தமிழ்நாட்டில் வந்து இது வரைக்கும் ஒன்றும் நடக்கலை.
இந்த முறையாவது இந்த மனுஷனாணி அப்படின்ற ஒரு படத்தை சாக்கா வச்சுக்கிட்டாவது இனிமே யாரும் தியேட்டரில் வந்து கேமரா வச்சு எடுக்கிறதுக்கு பயப்படணும். அப்படி எடுத்தாங்கன்னா லீகலாகவும் இல்லீகலாகவும் அவங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு பிரச்சனை வந்தால் மட்டும்தான் இனிமேல் வந்து தைரியமாக வந்து தியேட்டரில் வச்சு ஷூட் பண்ணி இம்மிடியேட்டாக வந்து இன்டர்நெட்டில் ஏற்றி டிவிடி போட்டு இந்த சினிமா தொழிலில் நாசப்படுத்த மாட்டாங்க. உண்மையிலே பார்த்தீங்கன்னா சினிமா வந்து மிக மிக சிறந்த ஒரு வியாபாரம். இந்த வியாபாரத்தை தயாரிப்பாளர் தவிர மற்ற அவ்வளோ பேருக்கும் வந்து காசு கிடைக்குது, தயாரிப்பாளர் காசு கிடைக்க மாட்டேது. காரணம் என்னென்னா, இப்போ ஒரு பக்கம் பார்த்தா தயாரிப்பாளர்கிட்ட ஒற்றுமை இல்லை அல்லது அவங்களுக்கான அறியாமை. இதை வந்து போக்கணும், இதை இனிமேல் வந்து இனிமேலாவது இந்த தமிழ் சினிமா வந்து நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த முயற்சியை வந்து கையில் எடுத்திருக்கேன். ஏற்கனவே படம் தயாரித்து அந்த படம் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான செலவு, தயாரித்த செலவு, அது இல்லாமல் கியூபுக்கு, இஎஃப்ஓவுக்கு, பிஎக்ஸ்டிஎம் அப்படின்னு சொல்லி மற்ற எல்லாத்துக்கும் அந்த சர்வீஸ் ப்ரொவைடருக்கான காசு, பேனரு, போஸ்டரு, இப்போ ஃபோட்டோ கார்டு, அப்புறம் தியேட்டர் மேனேஜருக்கு கொடுக்கக்கூடிய கமிஷன், அப்புறம் இந்த இது தியேட்டர் அரேஞ்ச் பண்ணி தர்றேன் அப்படின்னு சொல்கிற மீடியேட்டர்ஸ்க்கான கமிஷன், இது எல்லாம் நம்ம கையிலேருந்து போயிடுது. அது இல்லாமல் இப்போ பப்ளிசிட்டி பண்ணுறதா இருந்தால் பப்ளிசிட்டிக்கு எல்லா வகையான பப்ளிசிட்டிக்கும் காசை கொடுக்குறோம், ஆனாலும் நம்ம கைக்கு காசு வந்து சேர மாட்டேது. காரணம் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு மூன்றாம் தர கேடுகட்ட ஆட்களால் இது மாதிரி வருது. இதை வந்து நிறுத்தணும் அப்படின்னா இந்த ஊடகம் வந்து இதை பெரிய அளவில் கொண்டு போய் ஒரு சரியான தீர்வு வரணும். அந்த தியேட்டரு ஓனர் வந்து அவன் சொத்தை வித்தாவது வந்து எனக்கு வந்து செட்டில் பண்ணணும். அப்படி செட்டில் பண்ணால் மட்டும்தான் மற்ற தியேட்டருக்கார வந்து பயப்படுவாங்க. இதுதான் இது முக்கியமான ஒரு விஷயங்க. ஆமாங்க, தயாரிப்பாளர் சங்கத்தில் நான் முக்கியமான மெம்பர். ஆமாங்க, நான் நினைக்கிற காரணம் என்னென்னா, ஒன்று வந்து தயாரிப்பாளர் சங்க தலைவர் விஷால் வந்து அமெரிக்காவில் ட்ரீட்மெண்ட் இருக்கிறாரு. நம்பர் டூ வந்து இப்போ இன்றைக்கிலேருந்து, அதாவது மார்ச் 1st இந்த கியூப் இஎஃப்ஓட பேச்சுவார்த்தை அந்த ரேட்டை குறைக்கிறது பேச்சுவார்த்தையில் ரொம்ப சீரியஸாக இருந்தாங்க. அதனால் ஒருவேளை அவங்க அதில் பிஸியாக இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தெரியல, எனக்கு தெரியல அவங்க அவாய்ட் பண்ணாங்களா அவாய்ட் பண்ணல எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு இல்லை, குரல் மட்டும் பத்தாது இல்லைங்க, நமக்கு வந்து ஒத்துழைப்பு. நான் வந்து இந்த மாதிரி பிரச்சனை வந்த உடனே இம்மிடியேட்டாக நான் தகவல் கொடுத்துட்டேன், அஃபீஷியலாக தகவல் கொடுத்துட்டேன். அவங்க அங்கேருந்து அங்கே ஆஃபீஸில் இருந்த ஒருத்தர் வந்து இதில் அந்த ஐபிஆர்இசி வந்து யாரை காண்டாக்ட் பண்ணணும்னு நம்பர் கொடுத்தாங்க. அந்த நம்பரை வச்சு நான் போய் பண்ணேன். நான் அங்கே கூப்பிட்டேன். நான் அவங்க ஏற்கனவே வந்து இது கேபிள் டிவி விஷயமாக நிறையா கேஸ் கொடுத்துட்ருக்கோம், அதனால் நாங்கள் வர முடியாது, நீங்களே தனியாக போய்க்குன்னு சொல்லிட்டாங்க. கோர்ட்டு மூலமாக நான் முயற்சி பண்ண வந்து இதை வந்து விடுற மாதிரி இல்லை. நான் வந்து என்ன எத்தனை வருஷம் ஆனாலும் என்ன ஆனாலும் சரி இந்த நஷ்ட ஈடு வந்து வாங்காமல் விடுறதா இல்லை நான். ஆமாம், இது முதல்ல நிரூபித்ததுக்கு அப்புறம் தான் அரெஸ்டே பண்ணாங்க. ஆமாம், இது வந்து டிஜிட்டல் யுகம், டிஜிட்டலில் என்னென்ன எங்கெங்கேருந்து திருடப்பட்டது என்ன பண்ணுங்கிறத ஈஸியாக வந்து கண்டுபிடிக்க முடியும். கண்டுபிடிச்ச இதுக்கு முன்னாடி வந்து எல்லா படத்துலையுமே எல்லா தியேட்டர்லேயுமே சர்வருக்கு நம்பர் உண்டு, ஒரு இன்விசிபிள் வாட்டர்மார்க் உண்டு. அந்த வாட்டர்மார்க் வந்து அவங்க சிஸ்டத்தில் வச்சு பண்ண முடியும். அது வந்து இதுவரைக்கும் யாரும் வந்து பெரிய அளவுக்கு முயற்சி பண்ணலை. இதுக்கு முன்னாடி வந்து அவர் பார்த்திபன் வந்து அவர் கதை திரைக்கதை வசனத்தை வந்து பண்ணார். அந்த டைமில் வந்து அவர்கிட்ட நான் பேசினேன். ஒரு அந்த ஆப்ரேட்டரை வந்து ஒரு 15 வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டு திரும்ப வந்துட்டாங்க. வேறு பெரிய அளவுக்கு அதுக்கப்புறம் இது முயற்சி பண்ணலன்னு சொன்னார் அவர். ஆமாம், இது எனக்கு வந்து இதை வந்து நீ செய்தியை கேள்விப்பட்டவுடனே பெப்சி தலைவர் ஆர்கே செல்வமணி வந்து உடனே லைனுக்கு வந்தார். வந்து எங்கள் இந்த முயற்சிக்கு வந்து பெப்சி வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணுமோ நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னாருங்க. அப்புறம் ஆர்வி உதயகுமார் வந்து உடனே லைனுக்கு வந்தார். அவர் பேசினார். அவர் வந்து ஈசி மெம்பர் ப்ரொடியூசர் கவுன்சிலில். அப்புறம் இப்போ இருக்கிற அரசுகிட்டையும் வந்து ரொம்ப நெருக்கமான இதில் இருக்கிறாரு. அவர் வந்து முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க. வாட்டர்மார்க் இருக்கு, எதுல போட்டாலும் கண்டுபிடிக்க முடியுங்க.